வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கான ராஜதந்திரி யூலிசங் ராஜதந்திர பொறிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு. தேசிய அமைப்புகளின் கூட்டமைப்பு கண்டன மனு. குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைகளை மீறிய நிர்மாண பணிகள். ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் மீது முல்லைத்தீவு நீதிமன்றம் விசனம். ஐநாவை நோக்கிய மிதிவண்டி பயணம் லண்டனில் இருந்து ஆரம்பம். மனித உரிமை பேரவையின் 54 கூட்டத்தொடரை மையப்படுத்திய நீதி கோரல். ஐநாவை ஏமாற்றவே காணாமல் போனோர் தொடர்பான பணியகம். காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப ஒன்றிய தலைவர் குற்றச்சாட்டு. பிரித்தானியாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் உக்ரைனுக்கு உறுதிமொழி. தனிப்பட்ட காரணங்களை முன்னிறுத்தி பதவி விலகிய பென்ஸ் வெலஸ். பிரான்சில் எதிர்வரும் திங்கள் மாணவிகள் அபாய அணிய தடை. பாடசாலைக்கு செல்ல முடியும், ஆனால் வகுப்புகளுக்கு செல்ல முடியாது. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு பௌத்த சக்திகள் அபகரிக்க முனையும் குருந்தூர் மலை தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய கட்டளைகளை மதிக்காது நிர்மாண பணிகள் இடம்பெற்றுள்ளதாக முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றம் விசனம் வெளியிட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகமும் முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளை மதித்து செயற்படவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குருந்தூர் மலை விடயத்தை கையாளும் முல்லைத்தீவு நீதிபதிக்கு மனநோய் என கடும்போக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் வீரசேகரா கண்டனம் வெளியிட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் இந்த கராரான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு, குருந்தூர் மலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை உள்ளிட்ட கட்டுமான பணிகள் தொடர்பிலான வழக்கு கட்டளைக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் குருந்தூர் மலை தொடர்பிலான வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆலய நிர்வாகம் சார்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சட்டத்தரணிகள் அனைவரும் முன்னிலையாகியிருந்தனர். அத்துடன் ஆலய நிர்வாகம் சார்பாக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எம் ஏ சுமந்திரன், முன்னாள் மாகாண சபை விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொல்லியல் திணைக்களம் சார்பாக தொல்லியல் திணைக்களத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களின் உதவி பணிப்பாளர் மற்றும் தொல்லியல் திணைக்கள சட்டத்தரணிகள் காவல்துறையினர் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது கட்டளையை வழங்கிய முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா குருந்தூர் மலை விவகாரத்தில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய கட்டளைகளை மதிக்காது நிர்மாணப் பணிகள் இடம்பெற்றுள்ளன எனவும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளைகளை மதித்து நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக கள விஜயம் செய்யப்பட்டது நீதிமன்றத்தாலே. நீதிமன்றத்தினுடைய அந்த கள விஜயத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் கட்டளை வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு கள விஜயம் செய்யப்பட்டது. இரண்டாவதாக செய்யப்பட்ட கள விஜயத்தையும் கருத்திலே கொன்று இன்றைய தினம் கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறித்த இந்த கட்டளையிலே ஏற்கனவே கௌரவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கட்டளைகளானவை மீறப்பட்டிருக்கின்றன. கட்டளைகளுக்கு விரோதமாக அங்கே கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கௌரவ நீதிமன்றம் அவதானித்த ஒரு கல் காணப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கல் ஒன்று காணப்பட்டது. அந்த கல் தற்பொழுது காணப்படவில்லை. புதிதாக ஒரு பேர்பலகை அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தாலே இந்த கட்டளையிலே இனங்காணப்பட்டிருக்கின்றன. குறித்த இந்த பிரதேசத்தை அந்த நீதிமன்றம் வழங்கிய கட்டளையை பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு காணப்பட்டது. ஆனால் குறித்த நீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டளைகளை குறித்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் சரிவர செய்யவில்லை. அந்த கட்டளைகள் உதாசீனம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தால் இந்த வழக்கு தொடர்பாக கட்டளையாக்கப்பட்டிருக்கின்றன.
இதேவேளை குருந்தூர் மலைத்துறவில் முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கிய கட்டளையானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கட்டளையின் அடிப்படையில் குருந்தூர் மலை தொடர்பான தமது போராட்டங்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்ததாக கருத முடியும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன், இந்த இது மிக நீண்ட காலமான ஒரு பிரச்சனை, இது ஒரு சமாதானத்திற்கான ஒரு வழக்காகவே ஆரம்பத்திலே இருந்து கூறப்பட்டது. ஆனால் சமாதானத்தை மீறி நடந்த நிகழ்வுகள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தீர்ப்பானது இது ஒரு ஆரம்ப படியாகவே நாங்கள் கருத முடியும். இதில் ரெண்டு விடயங்கள் ஒன்று, திணைக்களங்கள் யாவும் ஒரு சார்பு நிலையிலே இருக்கின்றது என்ற ஒரு விடயமும், அது மாத்திரமல்ல அமலாக்கல் பிரிவுகள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த தீர்ப்பிலே புலப்படுகின்றது. ஆகவே இது ஒரு ஆரம்ப, இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஆரம்ப நிலையாக இருந்தாலும் இதை தொடர்ந்து பல படிகளாக நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. இந்த தீர்ப்புக்கு எந்தளவு முக்கியத்துவம் இந்த நாடு கொடுக்கின்றது, இந்த நாட்டினுடைய பேரினவாதம் கொடுக்கின்றது என்பதையும் நாங்கள் எதிர்காலத்தை அவதானிக்க வேண்டும். இன்றைய வழக்கின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். இதற்காக பாடுபட்டவர்கள் அநேகம் பேர் தொடர்ச்சியாக அந்த மலைக்கு வருகை தந்து ஆலய பக்தர்கள் சார்பாக மக்களும் சரி அரசியல் பிரதிநிதிகளும் சரி பலவாறாக அங்கே வந்து அங்கு கோஷமிட்டோ இன்னவோ தொடர்ச்சியான ஒரு 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 அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். திருகோணமலை பெரியகுளம் பகுதியில் விகாரி அமைக்கும் செயற்பாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக தமிழ் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது. தமிழர்களின் வாழ்விடங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடும் இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையிலும் ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களமும் அரசாங்கமும் இணைந்து திருகோணமலை பெரியகுளம் சந்தியில் விகாரி அமைப்பதை எதிர்த்து போராடவுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளதாகவும் அதில் அரசியல் கட்சிகள், குடிசார் அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் 54ஆம் கூட்டத்தொடர் அமர்வு செப்டம்பர் 11ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெற்று தமிழின அளிப்புக்கு நீதி கோரியும் ஐநா நோக்கிய மிதிவண்டி பயணத்தை இன்று செயற்பாட்டாளர்கள் ஆரம்பித்துள்ளனர். லண்டனில் இருந்து ஜெனீவா நோக்கிய இந்த பயணம் நாளை நெதர்லாந்திலிருந்து ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெலிங்டன் பகுதியில் இன்று பகல் ஆரம்பித்த இந்த மிதிவண்டி பயணம் முதலில் பிரதானிய பிரதமரின் பதிவிடத்தை நோக்கி பயணித்தது. இன்றைய பயணத்தை மேற்கொண்ட செயற்பாட்டாளர்கள், பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட்டு ஆளும் எதிர்க்கட்சி பிரமுகர்களின் பணியகங்களுக்கு சென்று முறையீட்டு மனுக்களை கையளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் பிரதமர் பணியகம், உள்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு அமைச்சு ஆகியவற்றிலும் மேன்முறையீட்டு மனுக்கள் கையளிக்கப்பட்டிருந்தன. இந்த முறையீட்டு மனுக்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக நடத்தப்படும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அத்துடன் ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக காத்திரமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டிருந்தது. இன்று எழுச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணமானது நாளை நெதர்லாந்தில் இருந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளினூடாக பயணித்து செப்டம்பர் 18ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவை 3ல் நடைபெறவுள்ள பேரணியில் பேரெழுச்சியோடு இணையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கு எதிராக தேசிய அமைப்புகளின் கூட்டமைப்பு இன்று ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது. ராஜதந்திர நெறிமுறைகளை மீறியதற்காக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியே இன்று வெளிவகார அமைச்சர் அலி சப்ரியிடம் இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் அமெரிக்க தூதுவர் எமது உள்நாட்டு விவகாரங்களில் பாரிய அளவில் தலையீடு செய்கின்றார். அதேபோன்று இந்த நாட்டின் அரசியல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு இணங்கவே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அமெரிக்க தூதுவர் இந்த நாட்டின் கடற்படை தளபதி உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார். இதனை தெளிவாக எடுத்துக்கொண்டால் தூதுவர் என்ற வகையில் அவருக்குரிய சலுகைகள் மற்றும் அதிகாரங்களை தாண்டி வியட்நாம் உடன்படிக்கையை மீறியே அவர் செயற்படுகிறார். இவ்வாறான சூழ்நிலையின் போது செய்ய வேண்டிய ஒன்றுதான் வெளிவகார அமைச்சருக்கு பொறுப்பொன்று உள்ளது. உடனடியாக இந்த தூதுவரை வெளிவகார அமைச்சுக்கு அழைக்க வேண்டும். அவரது வரம்புகளை மீறி செயற்படுகின்றமை தொடர்பாக எச்சரிக்க வேண்டும். அவர் காலனித்துவ நாட்டின் செயலாளர் போன்று செயற்படுகிறார். இலங்கை இறையாண்மையுள்ள நாடு என்ற வகையில் எமது நாட்டு மக்களை நிந்திக்கும் செயற்பாடு இந்தியாவின் உயர்ஸ்தானிகர். காணொலி ஊடாக சந்திப்பில் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறும் உடனடியாக 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கோருகின்றார். எந்த நாட்டில், எந்த உலகத்தில் அவ்வாறு நடைபெறுகிறது? அனைத்து நெறிமுறைகளும் மீறப்படுகின்ற நிலையில் ஒரு வார்த்தை கூட பேசப்படுவதில்லை.
இலங்கை இந்தியாவிற்கான நிலவிணைப்பு மற்றும் வலுவான பொருளாதார உறவுகளை கட்டியெழுப்புவதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என இந்தியாவுக்கான ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அனந்தா மையத்தில் இந்தியா இலங்கை உறவுகள் இணைப்பை ஊக்குவித்தல் செழிப்பை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற விரிவுரை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இந்திய இலங்கை உறவின் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால பண்புகள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகளை வரையறுக்கும் பரந்த கருத்துக்களை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட தனது விரிவுரையில் முன்வைத்துள்ளார். இந்திய இலங்கை உறவானது கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் வலுவாகியுள்ளதாகவும் அது இரண்டு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை இந்திய பொருளாதார கூட்டுநோக்கு ஆவணத்தில் வரைபடமாக்கப்பட்டுள்ள 5 முக்கிய அம்சங்களை இயக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் அவை தற்போதுள்ள உறவை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் எனவும் மிலிந்த முரகொட வலியுறுத்தியுள்ளார். இந்திய பெருங்கடலின் பிராந்தியத்தில் இயக்கவியல் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பேசிய உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட இந்திய பெருங்கடல் மற்றும் பரந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகள் குறித்து இலங்கை முழுமையாக அறிந்திருப்பதாக கூறினார். இந்தியாவில் உருவாகி வரும் சூழ்நிலைகள் குறித்தும் இலங்கை அதிக கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் தமிழ் அரசியலை 13வது திருத்தத்திற்குள் முடக்கி இந்திய நலன்களுக்காக தமிழினத்துக்கு சாபமணி அடிக்க முயலும் ரா சம்பந்தன் மற்றும் மே சுமந்திரன் சதிக்கு சார்ல்ஸ் நிர்மலநாதன் துணை நிற்பது வேதனையானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விமர்சித்துள்ளது. அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் கிறிஸ்வான் கொலனுடைய சந்திக்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நடைமுறையில் உள்ள 13வது திருத்தத்தினால் இதனையும் சாதிக்க முடியவில்லை என்பதை சுட்டிக்காட்டி சமஷ்டி தீர்வை சார்ஸ் நிர்மலநாதன் வலியுறுத்தியிருக்க வேண்டும் என முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். அது நல்ல விடயம், அது தெரிவிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் அதே நேரத்திலே 13வது திருத்தத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருப்பது மிகவும் ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். ஏற்கனவே 87ஆம் ஆண்டு அது கொண்டுவரப்பட்டு 13வது திருத்தத்திட்டம் கொண்டுவரப்பட்டு அது முழுமையாக நடைமுறையில் இருந்தும் கூட 36 வருடங்களாக தமிழ் மக்களின் இருப்பு பாதுகாக்கப்படவில்லை. தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பை தடுக்க முடியவில்லை. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு 79ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தி வந்த பயங்கரவாத சட்டம், அதன் கீழ் தமிழிலங்கர்கள் யோதிகள் சிக்கோடு செய்யப்பட்டது, பாலியல் உள்ளாக்கப்பட்ட இந்தூர் குடும்பங்களிலிருந்து எங்களுடைய மக்களை பாதுகாக்க முடியவில்லை. அவ்வாறு 36 வருடங்கள் முழுமையாக நடைமுறையில் இருந்தும் இந்த பயணம் பெறாத முழுமையாக நடைமுறையில் இருந்து இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சார்ஸ் நிர்மலநாதன் கூறியிருப்பது என்பது மிகவும் ஏமாற்றத்திற்குரிய விடயம். விடயம் பொதுவாக நாடாளுமன்றத்திலே சார்ஸ் நிர்மலநாதனும் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுப்பதோடு அவர்கள் இந்த 13 தொடர்பாக வெளிப்படையாக ஆதரவான கருத்துக்களையும் வெளிப்படுத்துவது இல்லை. ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பிலே அவரும் 13ஐ வலியுறுத்தி இருப்பது என்பது ஒரு மிகவும் ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். 13ஆம் திருத்தத்திற்குள் தமிழரசியலை முடக்கி இந்தியாவினுடைய நலன்களுக்காக தமிழகத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை தள்ளியிட்டு 13ஆம் திருத்த சட்டத்திற்குள் அரசியலை முடக்குவதற்கு சம்பந்தன் 14 வருடங்களாக தொடங்கிக்கிறார். சுமந்திரன் அவரோடு சேர்ந்து சம்பந்தனுடைய தலைமையிலேதான் அந்த சதி முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சியிலே இவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். இதை அது ஒரு மிகப்பெரும் ஏமாற்றம். உண்மையிலேயே இந்த கிடைத்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த செனட் சபை உறுப்பினரை சந்தித்ததற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். 36 வருடங்களாக வந்து இன்று அவர் சொன்ன அந்த நில ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லி ஒட்டியாட்சிக்குள் ஒரு பொழுதும் வந்து அதிகாரங்களை மாநிலத்துக்கு கொடுக்க முடியாது, ஆகவே வந்து எங்களுக்கு ஒட்டியாட்சி முறம் ஒழிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை அவர் தெளிவாக வலியுறுத்தி இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக வந்து அவரும் அந்த ஏமாற்று அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தை பயன்படுத்துவதே அது ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாடுதான். அமெரிக்க செனட் சபையின் உறுப்பினர் கிறிஸ்வான் கொலன் இன்று மலையக தமிழ் மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் வரலாற்று பின்னணிகள் குறித்து கேட்டறிந்து கொண்டதாக அமெரிக்க தூதுவர் யூலிசங் கூறியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க செனட் சபையின் உறுப்பினர் கிறிஸ்வான் கொலன் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் கண்டிக்கு விஜயம் செய்திருந்த செனட் சபை உறுப்பினர் அங்குள்ள ஜனாதிபதியின் இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார்.
அனைவருக்கும் செழிப்பான நாட்டை நோக்கிய பயணத்தில் அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து தொடர்ந்தும் பணியாற்றுகின்றது என இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் ஜூலிசாங் கூறியுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகத்தை ஊக்குவிப்பது மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான கூட்டாண்மைக்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக உள்ள மலேக தமிழ் மக்களை கிறிஸ்வான் ஹொலன் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் இலங்கையுடனான கடந்த 75 ஆண்டுகால இருதரப்பு உறவுகளில் மலேக தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அமெரிக்கா ஆதரவளித்துள்ளது என கூறியுள்ளார். இந்த நிலையில் இன்று மலேக பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் சுற்றுலாவை மேம்படுத்தும் திட்டத்தையும் பார்வையிட்டுள்ளனர். இந்த சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்துக்கு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் நிறுவனம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன நிதி உதவிகளை வழங்கி வருகின்றன. குறித்த பகுதியில் வாழும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நோக்குடனும் இந்த மேம்பாட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விஜயத்தின் போது இந்து கோயிலுக்கு பயணித்த அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் மலேக தமிழ் சமூகத்தின் பண்டைய நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளையும் பார்வையிட்டுள்ளனர். மேலும் கண்டியிலுள்ள தலதா மாளிகைக்கு சென்றிருந்த அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் எசல பெரகராவையும் கண்டு கழித்துள்ளனர். செழிப்பான ஒரு நாடான இலங்கையின் பாரம்பரியமானது மறக்க முடியாத அனுபவத்தை தந்ததாக அமெரிக்க தூதுவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் அனைத்து மதங்களையும் அடிப்படையாக கொண்டு சமய கல்வியை புதுக்கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்குவதற்கு முன்மொழிவுகள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத விவகாரங்கள் சகவாழ்வு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தலைவர் உபுல் மகேந்திர ராஜபக்ஷ தெரிவித்தார். பாடசாலை கல்வி முறையில் சமய கல்வியை இணைத்து முன்னுரிமை புள்ளி முறைமையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் 30 வருட கால யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாட்டில் இனங்களுக்கிடையில் சகவாழ்வை கட்டியெழுப்ப பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அந்த முயற்சிகள் வீழ்ச்சியடைந்ததாகவும் உப்புல் மகேந்திர ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் இணைந்து அரசாங்கம் உள்ளிட்ட அனைவரும் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களுக்கும் இடையில் சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறினார். அதன்படி மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே கடந்த முறை தேசிய விசா கொண்டாட்டத்தை அனைத்து இன மக்களும் வாழக்கூடிய புத்தளம் பிரதேசத்தில் நடத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் உப்புல் மகேந்திர ராஜபக்ஷ தெரிவித்தார். நாட்டில் மதங்களுக்கிடையில் சகவாழ்வை ஏற்படுத்த வேண்டுமாயின் பெரியோர்களுக்கு மத்தியில் புரிதலை ஏற்படுத்துவது அவசியம் என தெரிவித்தார். குறிப்பிட்டதொரு பிரதேசத்தை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாமல் நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு ரீதியாகவும் சகவாழ்வு குறித்து மக்களை தெளிவூட்டுவது அவசியம் என்றும் அவர் கூறினார். இதற்கு அனைத்து மத தலைவர்களையும் இணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையை ஏமாற்றுவதற்காக இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பதாக காணாமல் போனோர் குடும்பங்களின் ஒன்றியத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் தமக்குரிய கடமைகளை சரிவர முன்னெடுக்க வேண்டுமென இன்று கொழும்பில் உள்ள நீதி அமைச்சுக்கு முன்பாக நடைபெற்ற கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் பிரிட்டோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தொடர்பு பட்டதாக கூறப்படும் மாத்தளையில் இடம்பெற்ற காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என தெரிவித்து தலைநகர் கொழும்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் குடும்பங்களின் ஒன்றியத்தினால் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் 1989 இடம்பெற்ற JVP கிளர்ச்சியின் போது ராணுவ அதிகாரியாக கடமையாற்றிய கோட்டாபய ராஜபக்சவினால் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் கடந்த 1989 முதல் 1991 வரையான காலப்பகுதிக்குள் மாத்தளையில் 1042 பேர் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கோட்டாபய ராஜபக்ச தமது சகோதரர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய போது கடந்த 2013 மாத்தளை மாவட்டத்தில் பாரிய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் உள்ள 5 வருடங்களுக்கு மேலான அனைத்து காவல்துறை பதிவுகளையும் அளிக்க உத்தரவிட்டதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான முறைப்பாடுகளில் 136 மாத்திரம் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தால்
விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாக நீதி அமைச்சுக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அலுவலகம் தமது கடமைகளை சரிவர செய்ய தவறியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். யுத்தத்தின் போது தாமாக சரணடைந்தவர்களுக்கு நடந்தது என்ற காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லையா போன்ற பல பதாகைகளை ஏந்திய வண்ணம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனோரின் குடும்பங்களின் ஒன்றியம் ஸ்ரீலங்கா நீதியமைச்சின் அதிகாரி ஒருவரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்க 30 ஆண்டுகளுக்கு பின்னர் காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் அமைக்கப்பட்டது. கடந்த 2018 இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பிலான உண்மைகள் இந்த அலுவலகத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் மூலம் வெளிவரும் என நாம் எதிர்பார்த்தோம். காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு அவர்களது தந்தை, மகன், சகோதரர் மற்றும் கணவருக்கு நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள உரிமையுண்டு. காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் அமைக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது 21,000 முறைப்பாடுகள் மாத்திரம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 3,000 இராணுவத்துடன் தொடர்பட்டவை எனவும் 6,000 இரட்டை தரவு பதிவுகள் எனவும் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது 12,000 முறைப்பாடுகள் மாத்திரம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உண்மையில் காணாமலாக்கப்படுவோரின் சரியான எண்ணிக்கையை கூட அவர்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியாதுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் இதுவரை ஒரு முறைப்பாடு தொடர்பிலாவது சரியான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மக்களுக்கு குறித்த அலுவலகத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும், மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கும். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் 66வது தேசிய மாநாடு நாளை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக அதன் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ரீதியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். வடமாகாணம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதை வலியுறுத்தியும் வருகையில் இந்த மாநாடு நடத்தப்படவுள்ளதாக இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறமக ஆசிரியர் அதிபர்கள்ட்டு சம்பள உடன்பாடுகள், அவங்க ஆசிரியர் அதிபர்கள் சேவைகள் இருக்க யாப்புகள் இருக்கிற பிரச்சனைகள், பதவி உயர்கள் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள், சம்பள நிலுவை சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனை, சகல பிரச்சனைக்கும் என்ன தீர்வு வழங்க வேண்டும்ங்கிற இந்த மகா நாட்டில் நாங்கள் பேச தீர்மிக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த வருஷம் இதுக்கு எங்களோட போராட்டங்கள் ஆரம்பிக்கிற மைய கல்லாக இந்த நாளை நடக்கிற இலங்கை யாசங்கத்தின் 66வது தேசிய மகா பேராளர் மகா நாட்டில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு. முன்னிலை சோசலிய கட்சியின் செயற்பாட்டாளர் துமிந்த நாகமுவுக்கு எதிராக கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் ஒன்றை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக எதிர்வரும் 6ஆம் தேதி துமிந்த நாகமுவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள ஒரு தீவில் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் துமிந்த நாகமுவ அண்மையில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக தாம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவில் அண்மையில் முன்னிலையாகியிருந்ததாக டிரான் அலஸ் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக துமிந்த நாகமுவ ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் 6ஆம் தேதி துமிந்த நாகமுவ முன்னிலையாக வேண்டும் என நீதவான் திலின கமகே உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான அறிவித்தல் அவருக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இளைஞர் அணியின் அனுசரணையில் இடைவிடாது தொடர்ச்சியாக 24 மணி நேரம் நடனமாடி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் மலையக பெருந்தோட்ட சமூகத்தை சார்ந்த 7 இளைஞர்களும் 2 யுவதிகளும் இடம் பிடித்துள்ளனர். லிந்துலை, மெரோயோ, அக்ரபத்தனை, தயகம, ஹபுதலை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறித்த இளைஞர் யுவதிகள் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர்.
சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜாவின் மேற்பார்வையில் நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை நடனமாடியுள்ளனர். ஹட்டன் டன்பார் மைதானத்தில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது. நல்லூர் வீரமாகாளி ஆலயத்தின் உண்டியில் உடைக்கப்பட்டு பணம் களவாடப்பட்டுள்ளது. அத்தோடு வசந்த மண்டபத்தில் இருந்த ஒரு தொகை பணமும் களவாடப்பட்டுள்ளது. குறித்த திருட்டு சம்பவத்துடன் ஆலயத்தில் நெருங்கி செயற்பட்டவர் தொடர்பு பட்டுள்ளமை கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகள் மூலம் உறுதியாகிய நிலையில் ஆலய குருக்கள் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 11 பாடசாலைகளை கொண்டு 200 வரிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி கல்மாடு நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவுகளுக்கான இராணுவ கட்டளை தளபதி கிளிநொச்சி மாவட்ட பிரதி காவல்துறை அத்தியர்ச்சகர் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெற்றோர்களுக்கு தென்னங்கன்று மற்றும் பழமரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. புத்துளம் கருவலக்கஸ்வெவ பகுதியின் கைவிடப்பட்ட வயலில் சுமார் 300 அதிகமான யானைகள் நேற்று மாலை சஞ்சரித்துள்ளன. குறித்த வீதியால் செல்லும் மக்கள் வாகனங்களை நிறுத்தி யானைகள் சஞ்சரிக்கும் காட்சியை பார்வையிட்டுள்ளனர். அத்துடன் வறட்சியான காலம் நிலவி வருவதனால் காட்டு யானைகள் உணவு தேடி கிராமங்களுக்குள் உட்புகுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கான ராஜதந்திரி ஜூலிசங் ராஜதந்திர பொறிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு. தேசிய அமைப்புகளின் கூட்டமைப்பு கண்டனம் மனு. குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைகளை மீறிய நிர்மாண பணிகள். ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் மீது முல்லைத்தீவு நீதிமன்றம் விசனம். ஐநாவை நோக்கிய மிதிவண்டி பயணம் லண்டனில் இருந்து ஆரம்பம். மனித உரிமை பேரவையின் 54 கூட்டத்தொடரை மையப்படுத்திய நீதி கோரல். ஐநாவை ஏமாற்றவே காணாமல் போனோர் தொடர்பான பணியகம். காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப ஒன்றிய தலைவர் குற்றச்சாட்டு. பிரித்தானியாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் உக்ரைனுக்கு உறுதிமொழி. தனிப்பட்ட காரணங்களை முன்னிறுத்தி பதவி விலகிய பென்ட் வெலஸ். பிரான்சில் எதிர்வரும் திங்கள் மாணவிகள் அபாய அணிய தடை. பாடசாலைக்கு செல்ல முடியும் ஆனால் வகுப்புகளுக்கு செல்ல முடியாது. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.